இருக்கிற நிறைய தாய்மார்களுக்கு சொல்றேன், நாம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் நம்ம பிள்ளைங்க வளரும். சில நேரத்துல சில சகோதரிகள் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னோட பிள்ளை ரொம்ப கெட்ட வார்த்தைங்க பேசுறது, பாஸ்டர் இந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நல்ல மார்பு பிள்ளைகள். அப்ப நான் சொல்லுவேன், பிள்ளைகள் எப்பொழுதுமே கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகள் தான் பேசுவாங்க. அதாவது நம்ம தகப்பன் தாய் ஒருவேளை நம்ம குடும்பத்துல அன்பான வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளை பேசும்போது அதை கேட்கிற பிள்ளைகள் அது போலவே பேசும். நீங்க ஒருவேளை கெட்ட வார்த்தை பேசுனீங்களா அந்த பிள்ளைகள் பேசும். அப்ப அந்த பிள்ளைகள் மேல குறை இல்ல, நம்ம மேலதான் குறை. பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகள் தான் பேசும். ஒரு நல்ல உதாரணம் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் நானு. ராகே ஒரு நல்ல தாயார், அவள் யோசேப்பை வளர்த்த அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலகட்டம் தான். ஏன்னா யோசேப்பை அவங்க அண்ணன்மார்கள் விட்டு போடுறாங்க, அவரு எங்க போயிடுறாரு, எகிப்துக்கு போயிடுறாரு, அந்த ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க வளர்த்த ஒரு குறைவான நாட்கள்ல அந்த பிள்ளை எப்படி வளர்ந்திருந்தா, யோசேப்பு அந்த பாவ இச்சையின் ஆவி கிட்ட வரும்போது கூட, அந்த பெண் வந்து அந்த பாவத்தை கூப்பிடும் போது கூட அவர் விட்டு விலகி ஓடுறாருன்னா, முதலாவது கர்த்தர் மேல் இருக்கிற பயம், இரண்டாவது தன் தாய் அவனை வளர்த்த விதம். யாக்கோபு தன்னுடைய வீட்டுல, அதாவது அந்த யாக்கோபு அவங்க சொந்த இடத்தை விட்டுட்டு போய் மாமன் வீட்டுல இருக்கிறாரு இல்லைங்களா, அங்க போய் இருக்கும்போது அதே வீட்டுலதான் ராகேலும் இருக்கிறாள், யாக்கோபும் இருக்கிறான். ஆனால் ராகேல் தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். இவனைதான் நான் கட்டிக்க போறேன், எங்க அப்பா ஆல்ரெடி கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கிறாரு, அதனால என்ன நான் கட்டிக்க தானே போறோம் சொல்லி தன் எல்லையை தாண்டவில்லை, அவள் தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டாள். அந்த பரிசுத்த குணாதிசயங்கள் தான் யோசேப்புக்கு வந்தது. தன் தாயை போலவே இவனும் பரிசுத்தமா இருந்தான், கர்த்தருக்கு பிரியமா இருந்தான். அதனால என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய நடத்தைகள் குடும்பத்துல எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிடணும். நம்ம பேச்சு எப்படி இருக்கிறது, நம்ம அரவணைக்கிற அன்பு உடையவர்களா, அந்த அந்த கேரக்டர்ஸ் உள்ளவர்களா, இதை நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு முன்னாடி எப்போதுமே அது பிரதிபலிக்கிற ஒரு பாத்திரமா இருக்கணும். அந்த பிள்ளைங்களுக்கு முன்னாடி உதவி செய்ய நீங்க முன்வாங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, அன்பு காட்டுங்க. நம்ம நெய்பர்ஸ் அக்க பக்கம் இருக்கிறவங்களுக்கு நீங்க சமைச்சீங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு பாத்திரத்துல போட்டு கொடுங்க. இதெல்லாம் அந்த பிள்ளை பார்த்து பார்த்து வளரும். அந்த வருகிற நாட்கள் அந்த பிள்ளை அப்படி இருக்கும். நம்ம எப்படி சொல்றதுங்க, தவறான காரியங்களை நம்ம செயல்படுத்தும் பொழுது நம்ம பிள்ளை அதை பார்த்தாரு, அது போலவே நம்மை போலவே வளரும். நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைகளா இருந்தா அதுவும் நமக்கு தான் வந்து சேரும். ஒருவேளை தவறான பிள்ளைகளா இருந்தா அதுவும் நமக்கு தான் வந்து சேரும். அதபடினால பிள்ளைகள் மத்தியிலே நாம் நல்ல மாதிரிகளாக இருக்கும் பொழுது பிள்ளைகள் நிச்சயமாக நல்ல பிள்ளைகளாக இருக்கும். ஆமென்.